Hi guys, welcome to my channel Predator Fish Inside. In the video, la, in order 2.5 feet fish tank setup da paaka porom. So, vaanga video ku la polam. So, ipa na water fill pannirukken and tap water da na use pannuven ella tank ku. So tap water use panni anti-chlorine medicine potruven ena chlorine irundhuchna chlorine vandu fish romba affect pannanaala na vandu and medicine potta chlorine vandu remove aayirum. So and idu vandu na mindi hamster valartha tank da. So ipo engitta hamster illa ena na hamster vandu sell panniten ena இப்போ ஹாம்ஸ்டரும் இல்லை ஃபிஷ்ஷும் நான் வளர்க்குறேன்னா ஸோ நான் வளர்த்துட்டு அந்த நான் வளர்க்கும் போது எனக்கு போர் அடிச்சிருச்சுன்னா ஸோ நான் செல் பண்ணிடுவேன். ஸோ அது ஹாம்ஸ்டராக இருக்கட்டும் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் ஸோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சுன்னா நான் செல் பண்ணிவிட்டேன். அதனால தான் ஸோ நான் வாட்டரை ஃபில் பண்ணி முடிஞ்சோடனே நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாட்டரை ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு தான் நான் வாட்டர் வந்து இப்போதைக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வாட்டர் போதும். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு துடைக்கிறேன். ஏன்னா அந்த வாட்டர் வந்து நான் ஃபில் பண்ண பிறகு அந்த கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு துடைக்கிறேன். ஸோ இந்த டேங்க் டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து நான் ட்ரிஃப்ட்வுட் தான் பாய்க்கிறேன். ஸோ ட்ரிஃப்ட்வுட் வந்து நாம் அதை அப்படியே அதோட பாதி பார்ட் வந்து வாட்டர்குள்ளேயும் பாதி பார்ட் வாட்டருக்கு வெளியவும் வைக்கலாம்னு நினச்சேன். பட் அந்த செட்டப் வந்து அவ்வளோ நல்லா வரல. ஏன்னா அந்த ட்ரிஃப்ட்வுட் பார்த்திங்கன்னா அழகாக ஸ்டேபிளாக நிற்கலை. ஸோ அது அழகாக அப்படியே விழுவுறதுனால நான் வந்து அப்புறமேல் நான் வாட்டருக்குள்ளேயே நான் வச்சுட்டேன் அந்த ட்ரிஃப்ட்வுட்டை. ஸோ அதை முழுசாக வந்து வாட்டருக்குள்ளேயே வச்சுட்டேன். இந்த டேங்க் சப்ஸ்ட்ரேட்க்கு வந்து நான் ஏற்கனவே என்கிட்ட இருந்த சாண்டை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஏதாச்சும் ஒரு டேங்க் செட் பண்ண போகிறீங்கன்னா ஒன்று பேர் பாட்டமாக வைக்கிறது நல்லது, இல்லைன்னா சப்ஸ்ட்ரேட்க்கு வந்து சாண்டு யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா சாண்டு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட பூப் அந்த டர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து சாண்டுக்கு மேலேயே இருக்கும். ஸோ சாண்டை தாண்டி கீழே போகாது. அதனால் நீங்கள் வாட்டர் இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாண்டுலேயும் நல்ல குட் பாக்டீரியா க்ரோ ஆகும். சாண்டெலாம் போட்ட முடிஞ்ச பிறகு நான் ஃபில்டர் செட் பண்ணேன். ஸோ இந்த டேங்குக்கு வந்து நான் இன்டர்னல் பம்ப் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இன்டர்னல் பம்ப் ஃபில்டர் வந்து நல்ல எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும் இந்த டேங்குக்கு. ஸோ இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் ஆட் பண்ணேன் இந்த டேங்குக்கு. ஸோ அந்த ட்ரிஃப்ட்வுட் மேலே வந்து இன்னொன்று ஒரு ட்ரிஃப்ட்வுட் வச்சேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும்னே. அண்ட் அடுத்ததாக வந்து நான் கொஞ்சம் பிளாஸ்டிக் பிளான் ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து லைஃப் பிளான்ஸ் இல்லாததுனால நான் பிளாஸ்டிக் பிளான்ஸே ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து லைஃப் பிளான்ஸ் அப்படி வாங்கினேன்னா கண்டிப்பாக நான் இந்த டேங்கோட அப்டேட் வந்து கண்டிப்பாக நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்குக்கு வந்து இப்போதைக்கு நான் ஃபிஷ்ஷஸ் வாங்கலை. ஸோ ஜஸ்ட் செட்டப் பண்ணிட்டு அப்புறமேல் வந்து நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நான் வந்து ஃபிஷ்ஷஸ் வாங்கும் போது அப்போயும் நான் ஒரு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த டேங்க் பற்றி thank you.
பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன லாவா ராக் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்படியே ட்ரிஃப்ட்வுட் பக்கத்தில் நான் வச்சுட்டேன். லாவா ராக் மூலயமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நிறைய குட் பாக்டீரியாலாம் நல்லா க்ரோ ஆகும். ஸோ அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம அக்வேரியமில் வைக்கிறது மூலமாக. ஸோ நான் எல்லா டெக்கரேஷனையும் ஆட் பண்ண பிறகு, எல்லாம் முடித்த பிறகு நான் வந்து மெடிசனை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது போல் ராக் சால், அப்புறம் டென்ஷன் கான் மெடிசன், அப்புறம் ஆன்டி ஸ்பாட், ஆன்டி வாய்ஸ் ஸ்பாட் மெடிசன் வந்து ஆட் பண்ணேன். ஃபைனலாக வந்து இந்த 2.5 feet டேங்க் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அதோட ஃபைனல் லுக். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் மறக்காமல் வச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்க பெல்லைக்கன் ஒரு ஸ்மேஷ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து எப்படி ஒரு ஃபிஷ் டேங்கை வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் செஞ்சு வைக்கும். ஸ்டே நியூ டெக் இன் பை பை. சி யூ அகைன் கைஸ்.